என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல நாம யார பத்தி சிந்திக்க இருக்கின்றோம்னா, பக்தர்களை சேர்த்து வைத்த பகவான். ஆமாங்க, பக்தர்களாக நாம ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா பிரிந்து இருக்கின்றோம். இருந்தாலும் பகவான் நம்ம எல்லாரையுமே சேர்த்து பெற்று பார்க்கணும் தான் அவர் ஆசைப்படுறார். இத அவருடைய ஆழ்வார்கள் கதையில தான் நமக்கு தெரிய வருது. வாங்க அந்த ஆழ்வார் கதையை நாம இப்ப பார்க்கலாம். அந்த ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள் தான். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 12 ஆழ்வார்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். அதுல முதல் 3 ஆழ்வார்கள்னு முதல் ஆழ்வாரை நம்ம யார சொல்வோம்னா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய்யாழ்வார். இவர்கள் 3 பேருமே திருமாலின் சங்கு, சக்கரம், அப்புறம் நந்தகம் என்கின்ற வாள், இந்த அம்சமாக உலகில் பிறந்தவர்கள். இவர்கள் பிறந்ததுனால ஒவ்வொரு இடத்துல இறைவன் மேல பக்தி செலுத்திட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது பெருமானுக்கு ஒரு ஆசை, நாம வந்து இந்த 3 பக்தர்களையும் ஒருங்க சேர்த்து வைக்கணும், அவங்க 3 பேரும் சேர்ந்து நம்மளை பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆசைப்படுறாரு பெருமாள். அதனால அதற்குரிய நாளை பெருமாள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அதற்குரிய நாளும் சரியா அந்த சமயத்துல வருது. ஒரு நாள் பொய்கையாழ்வார் இறைவனாகிய பெருமாளை ஒரு கோவில்ல தரிசிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறார். ஆனா வர வழியில கடுமையான மழை, அங்க நிறைய காத்தடிக்குது, இடி இடிக்குது, அவரால் எதுவும் நடக்க முடியல. நாராயணா நாராயணான்னு சொல்லி ஒரு வீட்டு திண்ணையில இருக்கிறார். அந்த திண்ணை ஒரு கிரகஸ்தனுடையது. வீட்டுல கிரகஸ்தன் இருக்கிறான், வெளியில திண்ணையில இவர சரி உட்காந்துக்கோங்க சுவாமி அப்படின்னு சொல்றான். சரி எல்லாம் நாராயணன் செயல் அப்படின்ட்டு அவருக்கு எல்லாமே நாராயணன் நாராயணன் தான், வாயை திறந்தா நாராயணன் தான் அவர்தான் அவருக்கு. இப்ப எல்லாம் நாராயணன் செயல்னு அவர் அந்த இடத்துல படுத்துடுறாரு. அந்த இடத்துல சரி படுத்துக்கலாம், இன்னைக்கு இரவு இன்னைக்கு கழிக்கிறான் அப்படின்னு சொல்லி, அதுவே குறுகலான இடம். அப்படி அவர் படுத்துக்கிட்டு இருக்கும்போது நாராயணை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறார். பெருமாளை எப்ப பாக்கலாம், எப்ப நம்ம பெருமாளை சந்திக்க போறோம், எப்ப தரிசிக்க போறோம், இப்படி எல்லாம் நினைக்கிறார். இப்படி இருக்கும்போது அடுத்த இன்னொருத்தர் ஆழ்வார் அங்க வராரு. அவரு வந்ததுக்கு அப்புறம் சுவாமி இடம் இருக்குதா அப்படின்னு தான் கேக்குறாரு. இருந்தாலும் அவர் நாராயணா நாராயணன் வார்த்தைக்கு வார்த்தை அவர் சொல்றதுனால இவர் தெரிஞ்சுக்கிட்டார். சரி நான் இவரும் ஒரு நாராயண அடிவர், வாங்க வாங்க நீங்களும் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த இடத்துல இருவர் அமர முடியுங்கிற காரணத்திற்காக ரெண்டு பேரும் ஏதோ ஓரளவு கொஞ்சம் அசௌகரியமா இருந்தாலும் உட்காந்துட்டு நாராயண பத்தி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 3 அவரா இன்னொருத்தர் வர்றாரு, அவரும் நாராயண நாமத்தை சொல்லிட்டே வர்றாரு. வாங்க வாங்க மலையில நிலையாதுங்க அப்படின்ட்டு அந்த ரெண்டு ஆழ்வாரும் சேர்த்து 3வதாக அவரையும் சேர்த்து வச்சு அமர வச்சுட்டாங்க. இப்படி அவங்க 3 பேருமே சேர்ந்து இறைவனை பற்றி பெருமாளை பத்தி பாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. அப்ப அந்த இருட்டுல 3 பேருமே நிக்க மட்டும்தான் முடியும், அதுவும் குறுகலா நிக்க முடியும். இப்ப யாரோ ஒருத்தர் 4 அவர் அவங்க இடத்துல இடிக்கிற மாதிரி இருக்குது. யார் யாருன்னு இவங்க ஒவ்வொருத்தர் கிட்ட கேட்டுக்கிறாங்க, யாருக்கும் தெரியல. நான் தான் அப்படின்னு சொல்லி அசரீதி மாதிரி ஒன்னு ஒலிக்குது. 3 பேருமே நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க அது பெருமாள், திருமாலவன் அப்படின்ட்டு. இப்ப ஒவ்வொரு ஆழ்வார்களும் ஒவ்வொரு பெருமாளை நோக்கி பாடல்கள் பாட ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப வையம் தகலியான்னு ஒருத்தர் பாடுறார், அன்பே தகலியார் அப்படி இன்னொருத்தர் பாடுறார், இன்னொருத்தர் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டார். இப்படி 3 பேரையுமே திருமால் வந்து சேர்த்து வைக்கிறார். இப்ப 3 பேரும் சேர்ந்து முதல் ஆழ்வார்களாக மாறி பெருமாளுடைய கோவில்கள் எல்லாமே தரிசனம் பண்ணி பெருமாளுடைய திருவடிகளை அடையிறாங்க. அந்த அழகான திருமாலுடைய அந்த பாசுரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், கண்டிப்பா நீங்க படிங்க. இப்படி நம்ம எப்படிலாம் பகவான் மேல பக்தி செலுத்துறோமோ, பகவான் நமக்காக நம்மளை விட ஒருபடி முன்னேறி நமக்காக வருவாருங்கிறது இந்த கதையில இருந்து கண்கூடாக நமக்கு தெரிய வருது இல்லையா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா, பெருமாள் நமக்காகவும் வருவார். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கோவில் மணியை அடிச்சிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.